அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம், இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்படின்னு நான் உள்ள வந்தது தினம் 21 நாள் அந்த 4 to 5 வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து பயிற்சி கொடுப்பாங்க, தியானம் பயிற்சி. தியானம் முடிச்சதே அதை பற்றி ஏதாச்சும் சொல்லுவாங்க, இவ்வளோதான் என் நான் நினச்சிது. ஆனால் உண்மையிலேயே உள்ள வந்து ஆசம் கிளாஸ் வேற லெவல். அது ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே வந்து நான் யார் அப்படின்னு என்னை நானே கேட்டுக்க வேண்டிய விஷயம். அந்த இடத்துலையே மொத்தம் கிளாஸ் அடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா அகங்காரம் எங்கே வெளிப்படுது, மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கொடுக்கறது, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கிறது, மரம் செடி கொடி எல்லாத்தையும் கவனிக்கிறது, மண்ணுயிரை தன்னுயிர் போல் எண்ணவும், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபீல் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, எல்லா மொத்தம் விஷயமும் வந்து இவ்வளோ நீட்டாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டாபிக் எடுத்து அவ்வளோ எக்ஸாம்பிள்ஸோடு அவங்க லைஃப்பில் நடந்த விஷயத்தையும் சேர்த்து இதில் வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்து, உண்மையிலே வந்து இந்த அளவுக்கு வந்து யார் தானா சொல்கிறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது, மொத்தத்தில் லைஃப் வந்து நல்ல சேஞ்சஸ் இருக்குது. எனக்கே ஃபீல் ஆகுது என் லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முன்னெல்லாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சொன்னால் கோவம் வரும், ஏதாச்சும் திட்டணும் போல் இருக்கும், இப்போலாம் அப்படி கிடையாது. அதிகமாக பேசவே தோணலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் யாராச்சும் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக அது தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியும், அவங்க வேணும்னே பண்ணுறாங்க நம்மளை உசுப்பேற்றுறதுக்கு கடுப்பேற்றுறதுக்குன்னு தெரியும், ஆனால் கோவம் வர மாட்டேங்குது. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போனோம், அவ்வளோ ஆசையாக இருந்து அதை போக முடியாத சுச்சுவேஷன் வந்தாலும் அதில் வந்து நம்மளுக்கு அந்தளவு எந்த ஒரு இந்த எக்ஸைட்மெண்ட்டோ இல்லை அந்த ஒரு என்னடா போக முடியலையே அப்படின்ற ஒரு இதுவும் எதுவும் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது, குவைட் அண்ட் கூல் அண்ட் காமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. லைஃப் வந்து இந்த மாதிரி ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்னு தான் தோணுது. யாருமே இல்லை நம்மளுக்கு அப்படின்லாம் நினைக்க தோணாமல் இந்த லைஃபே நல்லா இருக்கே, நம்ம இப்படியே போகலாமே, தனிமை வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்ற நிலமையில் நான் என்னோட மைண்ட் இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி திரு சார். வாழ்க வளமுடன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 21 நாள் பிரம்ம முகூர்த்த வகுப்பு ஆன்லைன் ஜூம் கிளாஸில் நடக்க இருக்குது. பேட்ச் 2 July 10th to July 30th வரைக்கும் அந்த 21 நாள் நடக்க இருக்குது. சப்போஸ் நீங்கள் இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்க, லிமிட்டட் சீட்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா www.amsouls.com அப்படின்னா அழைக்கிறான் மாதவன் சோல்ஸ் SOULS.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணலாம், ஃபீட்பேக்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஆஃபீஸ் நம்பர் 9087808808 அப்படின்னு கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா கூட இந்த கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரி, ஓகே. இன்றைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா ரொம்ப 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 அவசியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பரபரப்பு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன பரபரப்பு, பரபரப்புக்கு இல்லாமல் ஒரு வீடியோ அப்படின்னா நிச்சயமாக அதை பற்றி பேசி தான் ஆகணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு எப்போ செயல்பட முடியாது, எப்போ பதட்டம் வருது அப்படின்னா அந்த பரபரப்பாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது செயல்பட முடியாது. அதான் அவசரத்தில் கை விட்டு அண்டாக்குள்ளே கூட போகாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களா, அந்த ஒரு பரபரப்பு வந்துச்சு அப்படின்னா பதட்டம் வந்துடும். இதை நீங்கள் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் புரியும். அப்போ அந்த பரபரப்புக்கு பின்னாடி ஒரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இது எனக்கு வேணும் அப்படின்னு கூடிய அந்த ரிசல்ட் இருக்குது. இதை நான் இதுக்குள்ளே நான் அடைஞ்சே ஆகணும், இந்த டைம் பீரியட் தான் இருக்குது, இந்த டைம் ஸ்பேனுக்குள்ளே நான் இதை பண்ணி ஆகணும் அப்படின்னும் போது ஒரு பரபரப்பு வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் ஓகே, நம்ம பண்ணக்கூடிய செயல் மட்டும் நம்மக்கிட்ட இருக்குது, மீதி நடக்கக்கூடிய ரிசல்ட்டு நம்ம கையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும்போது இந்த பரபரப்புலேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துடலாம். எந்தெந்த மாதிரி இடத்துலலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது ஏற்படுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். இப்போது ஆஃபீஸ் ரிலேட்டடாக நீங்கள் போகிறீங்க, ஹெச்ஆரில் ஹெச்ஆர் இன்டர்வியூ போகிறீங்க, போகும்போது இந்த வேலையை நான் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பரபரப்பு பதட்டம் வந்துடும். அப்போ என்னென்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சாலும் உங்களால் அங்கே சிறப்பாக செயல்பட முடியாது. அப்போ அங்கே சிறப்பாக செயல்படலைன்னா என்னாகும், உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் தோற்று போயிட்டீங்க, தோற்று போயிடுவீங்க. நீங்கள் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லைங்க அவங்க கேட்டது எல்லாமே தெரிஞ்சுங்க, உள்ளே போனவுடனே பதட்டம் ஆயிடுச்சு. எக்ஸாம் ஹால்குள்ளேயும் அப்படி தான், உள்ளே போனவுடனே பதட்டம் ஆயிடுச்சு. நல்லா படிச்சுட்டு போயிருப்பான், அவன் கேட்ட கேள்வி, அவன் படிச்சுட்டு போன கேள்வி தான் அவன் கேட்டிருப்பான், ஆனால் அவனால் பண்ண முடியாததுக்கான காரணம், ஃபுல்ஃபில் பண்ண முடியாததுக்கான காரணம் என்னென்னா பதட்டம் பயம் வந்துடுச்சு. அப்போ அந்த பரபரப்பிலேயே இருக்கிறது. அதை தான் ஜென் தத்துவத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென் மாஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு ஸ்டோரியே உண்டு.
அதாவது ஒரு நல்ல வால் வீசக்கூடியவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டரா இருக்கான். அந்த மாஸ்டர் கிட்ட போய் ஒருத்தன் கேட்கறான், ஐயா இந்த மாதிரி உங்களை மாதிரி நான் சுத்தணும், நல்ல வால் சுத்தணும்னா எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. 10 வருஷம் டைம் எடுக்கும், நீ 10 வருஷம் நீ ரெகுலரா 4 ஹவர்ஸ் நீ வந்து கிளாஸ் அட்டன் பண்ண அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரி என்னோட அளவுக்கு நீ வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஐயா அவ்வளோ நாள்லாம் வந்து வெயிட் பண்ண முடியாது, 10 வருஷம்லாம் வெயிட் பண்ண முடியாது, 4 மணி நேரம்ன்றதை நான் 8 மணி நேரமா வேணா ஆக்கிக்கிறேன், 5 வருஷத்துல எனக்கு இதை கத்துக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நிச்சயமா அது முடியாது, இது 15 வருஷம் ஆயிடும், இப்ப நீ கேட்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது 15 வருஷமா மாறிடும் அப்படின்றாரு. என்னங்க ஹவர்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது, நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், ஆனால் 15 வருஷம் எடுத்துக்கோன்னு சொல்லி சொல்கிறீங்களே எங்கேயோ இருக்கே அப்படின்னா, ஏன்னா நீ ப்ராசஸை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுற அப்படின்னும் போது பரபரப்புலேயே நீ பண்ணுவ, இதை கற்றுக்கிட்டே ஆகணும், அதை கற்றுக்கிட்டே ஆகணும், இத்தனை இவ்வளோ இந்த டைம் ஸ்பெண்ட்ல பண்ணி ஆகணும் அப்படின் போது உன்னால் சிறப்பாக செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது, நடக்க வேண்டிய சம்பவங்கள் நடக்கும், நம்மனால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்றத மட்டும்தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச் கூட எப்போ இந்தியா ஆடுதோ அப்போ உங்களுக்கு ஒரு பரபரப்பு வரும். இதுவே இப்போ ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆடுது அப்படின்னா உங்களுக்கு பரபரப்பாகவே இருக்காது, யார் ஜெயிச்சா என்ன ரிசல்ட் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோன்ற ஒரு ஃபீல் வரும்போது உங்களுக்கு பதட்டம் பயம் எதுவுமே உங்களுக்கு இல்லாதப்போ நீங்கள் அதை ஈஸியாக பார்ப்பீங்க. இதுவே இது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குல்ல, இந்தியாவாச்சு ஐயோ நம்ம நாடாச்சு இது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற போது உங்களுக்கு பதட்டம் வந்துடும். இப்போ இதுவே நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆடுது, ஆனால் இந்த நியூசிலாந்து ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா உள்ளே வர முடியும் அப்படின்னு இருக்கும்போது, அது தனிப்பட்ட ஒரு மேட்சாக இருந்தாலும் நம்மளோட மேட்சே இல்லைனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துடுது, என்னன்னா இது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அங்கே உங்களுக்கு ஒரு பதட்டம் பரபரப்பு வந்துடுது. அப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் கரெக்டாக செயல்படணும் அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. தோனிக்கிட்ட, அதாவது கிரிக்கெட்டர் தோனிக்கிட்ட கூட கேட்கும்போது என்னென்னா, எப்படி நீங்கள் எப்பயுமே ஒரு கூலாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவர் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவார், நான் ரிசல்ட்டை நினச்சி நான் வருத்தப்பட மாட்டேன், ரிசல்ட் என்ன வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கிற தயாராக இருக்கேன், ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கு விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை நான் என்ன முழுமையாக பண்ண முடியுமோ அதை நான் முழுமையாக பண்ணுவேன். இப்போ 11 பேர் கொண்ட கிரிக்கெட்டில் நான் மட்டுமே செயல்பட்டால் முடியுமா, டீமை ஜெயிக்க வைக்க முடியுமானா, முடியாது. அவங்க அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, அவங்க அவங்க அவங்கவுங்களோட செயலை கரெக்டாக பண்ணாங்கன்னாலே போதுமானது. ஸோ பரபரப்பு பதட்டம் இது வந்துச்சுன்னா ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு புஷ் பண்ணோன்னா நிச்சயமாக நம்ம தோற்று தான் போவோம், ஏன்னா அங்கே ஒரு பயம் வரும்போது சிறப்பாக செயல்பட முடியாது. நீங்களே எல்லா இடத்துலையும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், நான் சொன்னது ஒரு 2-3 எக்ஸாம்பிள் தான். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு பதட்டம் பயம் பரபரப்பு வருதோ நீங்கள் அந்த இடத்துல தோற்று தான் போயிருப்பீங்களே தவிர நிச்சயமாக ஜெயிச்சே இருக்க மாட்டீங்க. ஸோ அந்த விஷயத்தை புரிஞ்சுங்க, கூலாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வழி என்னென்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அப்படின்றது தான். ஓகே எது நடந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், எல்லாம் இறைவன் செயல், நம்மளுக்கு வர வேண்டிய விஷயம் நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் வந்து சேரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கும்போது ஈஸியாக நீங்கள் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன்லாம் இருக்கிறவங்க, இந்த தியானத்துலலாம் இருக்கிறவங்க எப்படி சில விஷயங்களை ஈஸியாக அடைய முடியுதுன்னா, அவங்க வந்தாலும் சந்தோஷம் இல்லைனாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க, அப்போ அவங்களால சிறப்பாக செயல்பட முடியுது. அப்போது நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணாமல் ஐயோ இதை நான் அடைஞ்சே தீரணும், இப்போலாம் சில பேர்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம், இந்த கவர்மெண்ட் எக்ஸாமில் நான் எழுதி பாஸ் பண்ணி இல்லைனா அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் பாஸே பண்ண முடியாது. பதட்டத்தில் நீங்கள் பண்ணீங்கன்னா, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க செய்கிறீங்க அதை போய் நல்லா எழுதுறீங்க இந்த டைமுக்குள்ளே படிக்கணும் அப்படின்றதுன்னா அது ஓகே, பட் பதட்டத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா செயல்பட முடியாது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மிகப்பெரிய எதிரி பரபரப்பு பதட்டம், அந்த பரபரப்பால் ஏற்படக்கூடிய பதட்டம் உங்களோட தோல்விக்குள்ளே எடுத்துகிட்டு போகும். ஸோ டீப்பாக ஒரு எண்ணங்களையும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈஸியாக அடைய முடியும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம், அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம், அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.